கம் ஏஜ்னா தழும்பு நிறைய இருக்குமாம்மா இதுக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹெவிலி புல்ட் இது என்னது? பியூ ஜட்ஜட் ஏஆர்டி பஜர்ட் பஜர்ட். இது வந்து ஒரு கழுகு வகையான பறவை தான். ஹெவி புல் ஹாக் அதோட இது நகங்கள்லாம் கூர்மையாக இருக்கும். அது பறவை அது அதுவே ஹெவியாக இருக்கும் பா. அந்த அழகுலாம் ரொம்ப ஷார்ட் போர்ட் விங்ஸ் எப்படி இருக்கும்? விங்ஸ்லாம் சின்னதாக அழகாக அதாவது காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி விங்ஸ் இருக்குமா. அந்த ஷார்ட் ஃப்ளைட் ரொம்ப வேகமாக பறக்கும், கண்ணு இமைக்கிறதுக்குள்ளே பறந்து போயிடும். அப்புறம் என்னாகும் அதுக்கு இதெல்லாம் அழகெல்லாம் கூர்மையாக இருக்கும். இது வந்து ராபிட், முயல், எலி, சின்ன சின்ன பறவை இதெல்லாமே பிடிச்சி சாப்பிடுமாம்மா. பாருங்கள், கால்டன் பேர்பண்ட் அப்படின்னா இது ஒரு வகையான பறவை. இது வந்து சைனாவிலேயும் டிபெட்லேயும் மட்டும்தான் இருக்குது. இது கொண்டு நிறையா தழும்பு, அதாவது தழும்புனா தழும்பு இல்லை, இது பாருங்க கலர் கலராக இருக்குது சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கலர் கலராக இருக்கும். அண்ட் ஆர்மேட் பேர்டு, இது வந்து ஆர்மெண்டல் பேர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா பாருங்கள், கில் சீகல், சரியா கில்னா போட்டுக்கிறாங்க, சீகல் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. கடல் பறவை இது, சீ பேர்டு, எப்போவுமே கடலை சுற்றி தான் இருக்கும். இது என்ன பண்ணும்? வேகமாக ரக்கடிச்சு உள்ளே போய் ஃபுட்டை வந்து எடுத்து மீனை பிடிச்சிட்டு வந்துடும். இந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லைன்னா கிரே கலரில் இருக்கும், ரெண்டு கலரில் தான் இருக்கும். சரியா ஸ்ட்ராங் ஸ்விம்மர், சூப்பராக நீந்துமாம், நீச்சல் அடிக்குமாம்மா, பவர்ஃபுல் ஃப்ளையர்ஸ், ரொம்ப தூங்கிட்டே கூட அதனால பறக்க முடியும். சரியா பின்ன பறவைனால முன்னாடி இல்லையே, முன்னாடி தான் பறக்க முடியும். ஆனால் இது இப்படி ரிவர்ஸில் பின்னாடி கூட பறக்குமாம்மா. அப்புறம் என்ன பண்ணுமாம்மா? பவர்ஃபுல் ஃப்ளையர்ஸ் அதான் சொல்கிறாங்க, தூங்கிட்டேனாலையும் தூங்கிட்டே கூட பறக்க முடியும். அப்புறம் ஹம்மிங் பேர்டு, இது வந்து கலர்ஃபுல்லான பேர்டு, இருக்கிறே நிறைய கலருக்கு அழகான பேர்டு. கிளிக்கு அப்புறம் இதுதான் இந்த அமெரிக்காவில் இருக்குது. இது பூச்சி புழுவியும் சாப்பிடும். அப்புறம் நிறைய வைப்ரேட்டர் விங்ஸ் அதுக்கு இருக்குதாம்மா. ஹம்மிங் பேர்டு வந்து இங்கேயும் பார்க்கலாம். ஹம்மிங் பேர்டு ஒன்றும் இல்லை, தேஞ்சிட்டு. சரியா நான் அதிகமாக அமெரிக்கா இருக்கனால நேட்டிவ் வந்து அமெரிக்கான்னு போட்டுருக்காங்க. இது என்ன பண்ணும்? வைப்ரேஷன் விங்ஸ் அப்படின்னா ரக்க கண்ணுக்கே தெரியும், அந்தளவு வேக வேகமாக அடிக்கும்ல, அதான் சொல்கிறாங்க. சரியா எக்ஸசைஸ் பாருங்கள், இல்க் இஸ் த லார்ஜஸ்ட் யூரோப்பியன் டீர். இல்க் வந்து யூரோப்பியோட பெரிய டீர் வந்து இல்க் தான். சரியா அப்புறம் இது என்ன பண்ணுவோம்? பீ ஈட்டர், என்ன பண்ணுவோம்? பீஸு இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் சாப்பிடும். ஹம்மிங் பேர்ட் வந்து வைப்ரேஷன் விங்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்த்தோம், அதான் சொல்லியிருக்காங்க. ஹேங்காஸ் வந்து என்ன பண்ணுவோம்? நைட்டில் தான் வெளியில் ஒரு சாப்பிட்றதுக்கு. குல் வந்து என்ன பண்ணும்? ஒயிட்டு கிரே கலரில் தான் இருக்கும், அதான் சொல்கிறாங்க. பாருங்க நைன்ட்டு, எ ஃபியூ இன்சைட் அண்ட் ரெபிட்டல், சில இன்சைட்ஸ் படியும் ரெபிட்டல் பற்றினா இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா ரைட் த நேம் ஆஃப் த இன்சைட் அண்ட் ரெபிட்டல். திஸ் இஸ் எ டாமினேஷன் போஸ்ட், இட் ஹேஸ் அன்பிளசன்ட் ஆர்டர் இன்னும் காக்ரோச். இது என்னது? கரப்பாம்பூச்சி, காக்ரோச். இது என்னது? ரொம்ப எல்லா பக்கம் ஒரு டாமினஸ்டிக் பாஸ்ட்டு, டொமஸ்டிக் பாஸ்ட், அதாவது டைனோசர் காலத்துலேருந்தே இது இருக்குதாம்மா. இது என்னென்னா ரொம்ப அழகாலாம் இருக்காது, டோ ட்ரைனேஜ் சிங்கு எதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா இதனால தலை அடுத்தால் கூட ஒரு வாரத்துக்கு உயிரோடு இருக்க முடியும். அப்போ கூட தண்ணி இதில் குடிக்காமல் சாப்பிடாமல் சாகமே தவிர அப்பயும் சாகாதாம்மா. பாருங்கள், த ஈஸியா கிரிக்கெட் லைக் இன்சைடு, இது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளேயிங் மின்ஸ் அப்படிங்கிறாங்க. PREYING MINS மின்ஸ் தயிர் பூச்சிங்கிறோம்ல, அதுதான் சரியா ப்ளேயிங் மின்ஸு. இது வந்து என்ன பண்ணால் வேறு ஒரு இன்சைட் பிடிச்சி சாப்பிடும். இது என்ன பண்ணுவோம்? இதே ஒரு பூச்சி, இது வேறு ஒரு இன்சைட் பிடிச்சி சாப்பிடுவோமா? இது வந்து ஃபோர் லெக்கில் வந்து போகும், இந்த முன்னாடி இருக்கிற காலை வச்சு பிடிச்சி சாப்பிடுவோமா? இது ஃபோர் லெக்ஸ் ஆ ஹோல்ட் ஆப் டு ஹெட் ஆர் ஆஸ் ப்ரை, சீக்கிரமாக பூச்சி டக்குன்னு பிடிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுவோமா? தெர் இஸ் கார்னிவர்ஸ் இன்சைட், இது வந்து ட்ராகன் ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளைனா தத்தாம்பூச்சி, இது கார்னிவர்ஸ் இன்சைட் அம்மா. இட் ஹேஸ் க்ளோசி விங்ஸ், விங்ஸ் அப்படியே மின்னுமாம்மா. லாங் டின் பாடி, லாங் பெரு நீளமாக, அதே மாதிரி தின்னாக இருக்கும் பார்த்தீங்களா, குண்டா இல்லாமல் தின்னாக இருக்கும். அப்புறம் பெரிய முட்டை மாதிரி ஐ வந்து முட்டை கண்ணுங்கிறாங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஐயாக இருக்குமாம்மா. இது பாருங்கள் பி, இது என்ன பண்ணும்? நெக்டர், தேனை கலெக்ட் பண்ணும், பூவிலேருந்து தேன் கலெக்ட் பண்ணி நமக்கு தேன் கொடுக்கும். இது ரொம்ப பிஸியான இன்சைட், எப்போவுமே வேலை செஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் லிவ் இன் ஸ்வார்ம், அதாவது தேன் கூட்டில் தான் இதை பார்க்க முடியும். ஸ்வார்ம்னா தேன் கூடு. சரியா அங்கே தான் இருக்கும், ரொம்ப பிஸியான இன்சைட்னா அதான் ரொம்ப பிஸியாக இருக்கும். மற்ற இது கூட சின்ன சும்மா இருக்கலாம், இது சும்மாவே இருக்காது. எது பாருங்கள், ஸ்னேக்கு, பேத்தல் ஸ்னேக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப விஷத்தன்மை இருக்கிற ஸ்னேக்கு, இது அமெரிக்காவில் தான் இருக்குதாம்மா. மேக்கே ரேட்டிங் சவுண்டு, வித்தியாசமாக சவுண்டு போடுமாம்மா. ஸ்னேக்கிங் இஸ் டெயில், அப்புறம் டெய்லெல்லாம் ஆட்டுமாம்மா. இட் கிவ் பர்த் டு பேபி ரெலிஸ்கின், இது வந்து இது பேபி வந்து
கிரேவி லெட்டல்ஸ்னே முட்டை போடாமல் நம்ம குட்டி போடுங்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த இது பாம்பூர்மா. செம்பிலியன் பாருங்கள், யாருக்குலாம் செம்பிலியன் தெரியும், பச்சோண்டி அதே கலர் மாதிரியும் இல்லை, அதாவது ரிசார்ட் லைக் ரெப்பிட்டல், ரிசார்ட் மாதிரி இருக்கிற ஒரு ரெப்பிட்டல். தினமும் இன்சைட்டை பிடிக்கும், இதுக்கு நீளமான இங்கேருந்து இங்கே வரையும் இங்கே போய் இங்கே இருக்கிற தேனியை கூட இங்கேருந்து பிடிச்சிடும், அவ்வளோ நீளமாக நாக்கு இருக்கும். சரியா, நாக்கு வந்து அது உடம்பு வர நாக்கு வந்து நீளமாக உள்ளே சுருத்தி வச்சுருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. பை எக்ஸைட்டிங் லாங் டங்க் பாருங்க, நீளமாக தங்க வச்சு பிடிச்சிரும். அதே மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை கலரை மாட்டிடுமாம்மா, அதோட கலர் என்ன பண்ணுவோம் மாட்டிக்கும் பாருங்க. க்ராக்கடைல் போட்டிருக்காங்க, இந்த இந்தியன் க்ராக்கடைல் இன் ரிவர்ஸ், இந்த க்ராக்கடைல் சரியா க்ராக்கடைல் இருக்காங்க. இது வந்து இந்தியன் க்ராக்கடைல் வந்து ரிவர்ஸில் வாழ்கிற, நம்ம இந்தியாவில் க்ராக்கடைல் எங்கே இருக்குது, ஆறுலையில் இருக்குது, அப்புறம் ரிவர் பேங்க்ஸ் ஆட்டங்கரை ஓரத்துலாம் இருக்குது. இது என்ன பண்ணும், கறி தான் சாப்பிடும், மற்ற ரெப்பிட்டல்ஸ்லாம் கூட சாப்பிடும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் டாட்டாய்ஸ், டாட்டாய்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் பிலாங் டு ரெப்பிட்டல் ஃபேமிலி, இதுவும் ரெப்பிட்டல் ஃபேமிலி தான். இது வந்து வாட்டர்லேயும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும் சரியா. இட் கவர் வேடு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓடால் கவர் ஆகிருக்கும், வீ ட்ராவன் ஹெட் ஹெட் வந்து இப்படி இருக்கும். இது வேணால் ஓட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சு முடியும், லெக்ஸ் அண்ட் டெயில் பாருங்கள், செல் ப்ரொடெக்ஷன். டாட்டாய்ஸ்க்கு வந்து இந்த ஓட்டுக்குள்ளே போய் கால் கை எல்லாத்தையும் உள்ளே வச்சு நத்த மாதிரி ஒழிச்சிக்க முடியுமாம்மா. பாருங்கள் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, நேம் ரெப்பிட்டல் சேஞ்ச் கலர் மேட்ச் சரணிங், சரணிங் என்ன மாதிரி கலர் மேட்ச் பண்ணுற ரெப்பிட்டல் என்ன, செம்பிலியன். வாட் இஸ் நேம் ஆஃப் த இந்தியன் க்ராக்கடைல், இந்தியன் க்ராக்கடைல் பேர் என்ன, கேரியல் அப்படிங்கிறாங்க, GHARAL கேரியல் எழுதிக்கோங்க ஆன்சரு, கேரியல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தக்கும் கேரியல் எழுதிக்கோங்க, அந்த க்ராக்கடைல் இந்தியன் க்ராக்கடைல் அப்படி சொல்கிறாங்கண்ணாம்மா. விச் இஸ் த பிளேயிங் மென்ஸ் கால்ட் ஷோ, பாருங்கள் ஃப்ளஸ் எப்படி சாப்பிடுவோம், ஹெல்த் டுகெதர் ஆஸ் ஏ ப்ரேயிங், எப்பவுமே ஒட்டுக்காக இருந்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் நேம் ஆஃப் டொமஸ்டிக் பெட்ஸ், டொமஸ்டிக் பெட்ஸு ஏதோ டாமினி, டாமினிட் சரியா, பாஸ்ட் சரியா, பிஇ பாஸ்ட் அந்த காலத்தில் டாமினிட் பாஸ்ட்னா அந்த காலத்து டைனோசர் காலத்துலேருந்து இருக்கிற ஒரு உயிர் என்னென்னா காக்ரோச். விச் ரெப்பிட்டல் ராட்டிங் சவுண்டு, எப்படி வித்தியாசமாக சவுண்டு போடுறது, ராட்டிங் ஸ்னேக் வந்து வித்தியாசமாக சவுண்டு போடும். வேட் வாஸ் த பீ காலை, பீ எங்கேருந்து கலெக்ட் பண்ணுது நெக்டர், தேனை ஃப்ளார்ஸ்லேருந்து ஓகேவா. பாருங்கள் ஃபைண்ட் ஆன்சர், ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, லெசன் 10 பார்க்குறோம். பாருங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ஃபைண்டிங் டைரக்டிஸ், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு டைரக்ஷனை கண்டுபிடிப்போம், காம்பஸை வச்சு. இந்த பேர் இஸ் டால்கிங் அனிமல், அனிமலாக இல்லை டால்கிங் பேர்டு, பேர்ட் வந்து பேசக்கூடிய ஒரு பறவை. இந்த மேல் ஆஃப் த கவ் இஸ் கால்டு ஆண் கவ், அந்த ஆண் மாட்டு என்னன்னு சொல்லுவோம், புல் அப்படின்னு சொல்லுவோம், காளை மாடும்போமா. த பர்சன் ஹூ ஃப்ளைஸ் பேண்ட் இஸ் பய, அதாவது ஃப்ளைனு, ஃப்ளைனு ஓத்துறவங்க என்ன சொல்லுவோம், பைலட் அப்படிம்போம். எ மேன் ஹூ மேக் சேட்டர்ஸ் இன் கால்டு ஸ்கல்ச்சர், ஸ்டாச்சு ஸ்டாச்சு உருவாக்குறீங்க, சிலையை உருவாக்குறீங்கன்னு சொல்லுவாங்க ஸ்கல்ச்சர் அப்படிங்கிறோம். பர்சன் கண்ட்ரோல் ஷிப், ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுறவங்களை என்னன்னு சொல்லுவோம், கேப்டன் சொல்லுவோம். பீப்புள் ஹூ வாட்ச் ஏ ஃபுட்பால் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறீங்களே என்னன்னு சொல்லுவோம், ஸ்வெட்டர்ஸ் அப்படிம்போம். அப்புறம் ஜாப்பனீஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஜப்பானில் வந்து இஸ் நோன் ஃபார் ஹர் இண்டஸ்ட்ரீஸ், அங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸ் தொழில்நுட்பம் தொழிற்சாலை மூலமாக ஜப்பான் மட்டும் பேர் புகழும் அடைஞ்சிடு. எகிப்ட் என்னன்னு சொல்கிறோம், கிஃப்ட் ஆஃப் நெயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா. முடுமலை கேம் சானிஸ் சாஞ்சரி என்னன்னு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருக்குது சரியா, அந்த சரணாலயம் பாருங்கள். லெசன் 1 பாருங்கள், இந்த டூல்ஸ் தே யூஸ் இது என்ன, இது யார் உருவாக்கம் கடப்பை, இவங்களே வச்சுருக்குறவங்க ஃபார்மர்ஸ், இவங்க சீப்பு கத்திரிக்கோல வச்சுருக்கீங்க பார்பர் முடி வெட்டுறவங்க இவங்க சரியா, இவங்க விவசாயிகள் வச்சுருப்பாங்க. இது ரம்பில் வச்சுருக்காரு ப்ளம்பர்ஸ், ப்ளம்பர்ஸ் இந்த டூல்ஸில் வச்சு என்ன சொல்லுவாங்க சரி செய்வாங்க சரியா. அப்புறம் இந்த ரொம்ப கோட்டை இதில் வச்சுக்கிடுவீங்க யார், கார்பெண்டர்ஸ், கார்பெண்டர்ஸ் இந்த இதெல்லாம் வைப்போம் மர வேலையை செய்வீங்க சரியா. டாக்டர் என்ன வச்சுப்பாங்க, செலஸ்கோப்பு இதெல்லாம் வச்சுக்கிடுவீங்க வந்து டாக்டர். இதெல்லாம் யார் வச்சுப்பாங்க, இன்ஜினியர் வச்சுப்பாங்க, இந்த அளவுகோல் இதெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க. டெய்லர் வந்து டெய்லர் மிஷின் வச்சுருப்பாங்க, டீச்சர் வந்து புக்கு ஸ்டாக் பீஸ்லாம் வச்சுருப்பாங்க. மேசன் என்ன வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி தோனை வச்சு ஸ்வார் மாதிரி வச்சு சட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. திருப்புளி இதெல்லாம் எலக்ட்ரானிக் இதெல்லாம் என்ன வச்சுருக்காங்க, எலக்ட்ரீஷியன் வச்சுருப்பாங்க ஓகே.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். சீ யூ டுமாரோ. தேங்க் யூ.